அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்ருந்தீங்க ஃபோர்மேன் கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதோடய சேஃப் ஜோன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதை நடைபெற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஸோ சில பல அசம்ஷனை வச்சு தான் நான் வந்து இதை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு TNPSCEEயாக இருக்கட்டும், TNEBEEயாக இருக்கட்டும், SSCJEEயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் 2023 ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் கீயும் நம்ம போட்டிருக்கோம். பட் இதில் கட் ஆஃப் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுலேயும் முக்கியமாக ஃபோர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி தான் மொத்தம் ஃபோர்மேனுக்கு இருக்குது. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1083, அதாவது JDO ஆஃபீஸரோட சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருது 1083. அதில் பேக்லாக் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161 கொடுத்துருக்காங்க. இந்த 161 எதோட ஆட் ஆக போகுது அப்படின்றதும் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் TNPSC தரப்புலேருந்து எதுவுமே கிளியரான ஐடியா சொல்லலை. அதே மாதிரி இந்த 25 வேகன்சிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுக்கவே கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுக்கலை. ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு சின்ன அசம்ஷன் போட்டுக்கலாம். அசம்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ சேஃப் ஸ்கோர் இருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ மொத்தம் எக்ஸாம் எழுதி அந்த மொத்தம் TNPSC இந்த எக்ஸாமை மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 52,000 பேர் எழுதியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர், 52,000 பேர் எழுதியிருக்காங்க. அதில் இந்த 25 ஃபோர்மேனுக்கு எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க, என்னோடய அசம்ஷனில் தாங்க சொல்கிறேன். என்னோடய அசம்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10% வச்சிங்கன்னா 250 பேர், இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 250 பேர், 100 போட்டிங்கன்னா 2500 பேர். பட் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்குறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 2500, ஒரு 5000 இருந்து எவ்வளோ பேருங்க, 5000 இருந்து 8000 பேர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஃபோர்மன் எக்ஸாமுக்கு மட்டும் எழுதியிருக்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் 5000 8000 பேர் எழுதியிருக்கலாம், என்னோடய அசம்ஷன் தாங்க, சரிங்களா. ஸோ இதில் கட் ஆஃபாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும், பட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால அது நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அப்போ கட் ஆஃப் நம்மளால் பார்க்க முடியல. பட் இப்போ சேஃப் ஸ்கோர் எவ்வளோ, அதாவது எந்தெந்த ஜிஎஸில் எவ்வளோ போட்டிருந்தா நம்மளால் சேஃப் ஜோனில் இருக்க முடியும், மெக்கானிக்கலில் எவ்வளோ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்க முடியும், தமிழில் எவ்வளோ போட்டிருந்தா சேஃப் ஜோனில். ஸோ தமிழ்லனே தமிழுமா சார் கட் ஆஃப் மார்க் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழை கட் ஆஃப் மார்க்கில் எடுக்க மாட்டாங்க, தமிழ் கட் ஆஃப் மார்க்கில் வராது. இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டகரி. ஸோ இந்த நீங்கள் தமிழை பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ரெண்டு பேப்பரையுமே திருத்துவாங்க, ஜிஎஸும் மெக்கானிக்கலையும் திருத்துவாங்க. இந்த ரெண்டு பேப்பரையுமே திருத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம இந்த ஜிஎஸில் எவ்வளோ போட்டிருந்தா நம்ம அந்த சேஃப் ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் ஓவராலாக எத்தனை பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ங்க, மேக்ஸோட சேர்த்து ஓவராலாக எவ்வளோ கொஸ்டின், 100 கொஸ்டின். இந்த மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 100 கொஸ்டினில் எவ்வளோ போட்டிருந்தா உங்களால் சேஃப் ஜோனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ப்ளஸ்ஸுங்க. இப்போ 75 ப்ளஸ் போட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம் ஜிஎஸில். அது போக நீங்கள் மெக்கானிக்கல்லையும் ஒரு சட்டைன் போயிடலாம், எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172 75 ப்ளஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கலாம். இது என்னோடய கருத்து கணிப்பு மட்டும்தான். பட் நம்ம இதை எப்படி இந்த இதை எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 170 175 ப்ளஸ்ஸை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். எதனால் அது சொல்கிறேன்னா, நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் மெத்தடில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்லாம் அப்படியே தெரியுது ஸ்ட்ரென்த் ஆஃப் பீமுக்கு பதிலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் டீம்னு கொடுத்துருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் கொஸ்டினாக எடுக்கிறதா இல்லை நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அது என்னங்க
இல்லாட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த கொஸ்டினாக எடுக்கிறதான் நமக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன். சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்திருக்கு, சில கொஸ்டின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவராலாக கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தாங்க இருந்திருக்கு. ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்திருக்குன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாடரேட்டு இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கட் ஆஃபை நம்மளால் பண்ண சொல்ல முடியும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் அவங்க கொடுக்கல. ஒருவேளை இந்த 161 வந்து இதோட ஆட் ஆனிச்சுன்னா, ஆட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஜேப் ஸ்கோரோட வேல்யூமும் கம்மியாகும். ஸோ கம்மியாக அட்டன் பண்ணவங்களும் பாஸ் ஆகிருக்கணும்னா வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அனலைஸ் பண்ணது. மேக்ஸிமம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஜிஎஸ்ஸும் மெக்கானிக்கலும் திருத்துவாங்க, அதில் நீங்கள் இவ்வளோ மார்க் வச்சுருக்கணும். ஸோ இதை இப்போ கெஸ் பண்ணி நீங்கள் கட் ஆஃப் வச்சிங்கன்னா ஓவரால் ஜென்ரலுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை நீங்களே போட்டுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு 75, இது ஒரு 175, அப்போ எவ்வளோ ஆச்சு? 200 ப்ளஸ் 250 கொஸ்டின், சரிங்களா? 250 கொஸ்டின், அப்போ 250 × 1.5 300 கிட்டே வருது. கட் ஆஃப் எவ்வளோ வரும், 1.5 போட்டிங்கன்னா 300 கிட்டே கட் ஆஃப் வரும். ஜென்ரல் கேட்டகரிக்கு நார்மலாக சொல்கிறேன், பட் இது இருந்தால் மட்டும்தான், சரியா? ஸோ அதனால் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், என்னென்ன கிளாஸஸ்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட இந்த ரெடி லேர்ன் அச்சீவ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மெக்கானிக்கலுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.